மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பசுக்கள் காளைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து பொதுமக்கள் மகிழ்ந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டங்களை தற்போது பார்க்கலாம். கும்பகோணம் அருகே கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் பாண்டுரங்க பஜனாசிரமத்தில் 108 தம்பதிகள் சேர்ந்து 108 பசுக்களுக்கு கோப்பூஜை செய்தனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பூஜையில பல ஊர்களிலிருந்து வந்து பல பக்தர்கள் இந்த பூஜையில கலந்து கோபூஜை பண்ணியிருக்கா. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் சங்கராந்தி போது பண்ற வழக்கமான பூஜை இது. வீடும் குறைச்சலா போயிடுத்து, பிளாட்டா போயிடுத்து, மாடும் இல்லை. அதனால இங்க வந்து எல்லாரும் பண்ணியிருக்கா. எல்லா உலகக்ஷேமத்துக்காக நாங்க இங்க தனப்படியே பூஜை பண்ணி சுவாமிக்கு இங்க நடத்திட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே உள்ள சந்தகடி கிராமத்தில் அம்மன் கோவில் முன்பு பொதுமக்கள் தங்கள் மாடுகளை ஒன்றாக கட்டி வைத்தனர். இன்று காலை அவற்றை நீராட்டி பூஜைகள் செய்து உணவளித்து சிறப்பித்து மகிழ்ந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளிலையும் வளர்க்குற மாடுகளை தெய்வத்துக்கு இணையாக தான் வச்சு பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இன்றைக்கி கோயில் வளாகத்தில் அனைத்து மாடுகளையுமே கொண்டு வந்துச்சு. அது மட்டும் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் தெய்வத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே அளவு நிகரான மரியாதை இந்த காளை மாடுகளுக்குலாம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஓமலூர் பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டி மாட்டுப்பட்டியை திறந்துவிட்டு விவசாயிகள் மாடுகளை விரட்டி கொண்டாடினர். திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள பசுமடத்தில் நூற்றுக்கணக்கான மாடுகள் மற்றும் கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்து மாடுகளின் கொம்புகளை சீவி வண்ணம் தீட்டி கொம்பில் குஞ்சம் சலங்கை கட்டி குங்கும பொட்டிட்டு அலங்கரித்து மகிழ்ந்தனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நம்பு தாழையிலும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது.